மன்னி தருள வேண்டும் மா வீரர் பலராமரே. ஆனால் தாங்கள் அல்லவா எங்கள் தரப்பளித்தேன். பாண்டவர் சார்பாக அஸ்திரம் ஏந்த மாட்டேன் என்று உரைத்தேன். அதே சமயம் கௌரவரின் சார்பாக யுத்தம் புரிவேன் என்ற வாக்கினை நான் அளிக்கவும் இல்லையே காந்தார அரசே. அவ்வாறு இருக்க தாம் ஒரு முடிவிற்கு வருவது தவறல்லவா? இந்த யுத்தத்தில் எவர் சார்பாகவும் நான் யுத்தம் புரிய மாட்டேன். இரு தரப்பும் என் உறவினர்கள் ஆவார்கள். என் உறவினர்களோடே எவ்வாறு நான் யுத்தம் புரிவேன்? தம்முடைய நாராயணி சேனையும் யுத்தத்தில் பங்கு பெறாதா? இக்கேள்வியை அவனிடம் சென்று விடவும். கிருஷ்ணன் அல்லவா நாராயணன். நாராயணி சேனையின் தொடர்பான அனைத்து வித முடிவையும் நாராயணன் எடுப்பான். அன்பு துரியோதனா, கிருஷ்ணனை சந்திப்பாயாக. பாரபட்சம் பார்க்க மாட்டேன் என்று அவன் வாக்களித்தான். கிருஷ்ணனின் முன்பாக யார் முந்திச் சென்று தோன்றுகிறார்களோ அவர்களுக்கு முழு மனதோடு அவன் சகாயம் செய்வான். ஒன்றை நினைவில் கொள், கிருஷ்ணனின் ஆதரவை பெறுபவருக்கே வெற்றி கிட்டும். விடை பெறுகிறேன். அன்பு மருமகனை, விரைந்து சென்று வசுதேவ கிருஷ்ணனை சந்திப்பாயாக. அர்ஜுனன், அவ்விடம் வருவதற்கு முன்பாக கிருஷ்ணனை சந்திப்பாயாக. நீ எப்பாடுபட்டாவது வாசுதேவ கிருஷ்ணனை நமக்கு ஆதரவளிக்க வைக்க வேண்டும். அது நாராயணி சேனையும் வர வேண்டும். காலம் தாழ்த்தாதே, விரைந்து அவனை சந்திப்பாயாக மருமகனே. இப்போதே புறப்படு, புறப்படு. எனது தமையனான பலராமர் நாராயணி சேனையோடு ஆதரவை தரும் அதிகாரத்தை தமையன் கிருஷ்ணனுக்கு வழங்கிவிட்டார். தாம் விரைந்து புறப்படுங்கள். அண்ணன் கிருஷ்ணனிடம் மன்றாடி கேளுங்கள். அவரின் ஆதரவை தருமாறு கேளுங்கள். மாதவன் இன்று வரை சத்தியம் மற்றும் தர்மத்தை சார்ந்திருப்பவர். எமது தரப்பில் தர்மம் இல்லையெனில் நான் என்னவென்று வேண்டுவது? வேண்டுவது தவறில்லையே, கிருபை வேண்டாமல் கிடைப்பதாகும். ஆனால் ஆசை என்பது வேண்டி பெறுவதல்லவா ஐயனே? ஒருவேளை வேண்டாமல் அண்ணன் ஆசை வழங்கினால் கிருஷ்ணர் பாரபட்சம் பார்த்தார் என துரியோதனன் கூறுவார் அல்லவா? தமையனான வாசுதேவர் யாரை முதலில் தன் முன் காண்கிறாரோ அவர் வேண்டுவதை எதுவாயினும் அதை அவருக்கு வழங்குவார். விரைந்து செல்லுங்கள் ஐயனே. திருதராஷ்டிரர் புதல்வரும் தமையனை காண்பதற்காக விரைந்து சென்று கொண்டிருப்பார். விரைந்து புறப்படுங்கள். பார்த்தா, ஏன் நிலத்தில் அமர்ந்துள்ளாய்? யாசிப்பவன் நிலத்திலிருந்துதானே யாசிக்க வேண்டும். நீ யாசிப்பவன் அல்ல பார்த்தா, என்னுடைய மித்திரன். அது உண்மை என்றால் தானத்தின் மகத்துவமையாது. யுவராஜன் துரியோதனனும் தமக்காக காத்திருக்கிறார். வரவேண்டும் துரியோதனா. நீ என் சிரத்தில் அமர்ந்ததால் உன்னை கவனிக்கவில்லை. என்னை மன்னித்துவிடு. வாசுதேவா, நான் தமது சிரத்தில் அமரவில்லை, சிரத்திற்கு அருகாமையில் அமர்ந்திருந்தேன். உத்தமம், சுவையான பால் அருந்துகிறாயா? மகத்துவம் பொருந்திய வேண்டுதலை வேண்டி வந்தேன். நான் வேண்டுவதை வேண்டுபவருக்கு தருபவனாவேன். முதலில் நீ கூறு பார்த்தா. வாசுதேவா, அளித்த வாக்கிற்கு பங்கம் விளைவிக்கின்றீர்கள். இது அதர்மம் அல்லவா வாசுதேவா? நான் பங்கம் விளைவிக்கவில்லை துரியோதனா. தம்முடைய இந்த செயலுக்கு அர்த்தம் என்ன? இவ்வரைக்குள் நான் பிரவேசிக்கையில் தாம் கண்களை மூடி நித்திரையில் இருந்தீர்கள். பார்த்தன் பிரவேசித்த வேளைதனிலும் நான் அயர்ந்து உறங்கிக் கொண்டுதானே இருந்தேன்.
ஆனால் பார்த்தன் அமர்ந்திருந்த ஸ்தானமானது நித்திரை கலைந்து எழுந்த போது அவனை முதலில் காண வைத்தது. இறைவனைத்தான் குறை கூற வேண்டும். முன்புறம் காணும் சக்தியை மனிதனுக்கு அளித்தவன் அவன் அல்லவா? பின்னால் அமர்ந்திருக்கும் ஒருவரை முன்னால் வந்தவர் என்று ஏற்க இயலாது. வாசுதேவா, உள்ள ஆசனங்கள் அனைத்தும் தம்முடைய சிரசிற்கு பின்னால் இருக்கின்றன. அது என்னுடைய தவறல்லவே. தம்மை போல பார்த்தனும் எண்ணியிருந்தால் அவனும் ஒரு ஆசனத்தில் அமர்ந்திருக்கலாம். வேண்டுதலை வேண்டி வருபவனுக்கு அகம்பாவ துணிவு கூடாது. அர்ஜுனன் காட்டிய பணிவு ஒன்றே தேவை. நான் எனது வாக்கை மீறவில்லை. எனில் நான் தம்மிடத்தில் நியாயத்தை எதிர்பார்ப்பது தவறென்று உணர்த்துகிறீர். நான் புறப்படுகிறேன் வாசுதேவரே. சற்று பொறுப்பாயாக துரியோதனா. நீ மாதவனிடம் எதையோ வேண்டி வந்தாய், அதை பெறாமல் புறப்படுவது தவறு. அதனால் மாதவனுக்கு அவப்பெயர் விளையும். ஆனால் பிந்தி வந்த உன்னிடம் வேண்டுதல் என்னவென்று மாதவன் வினவுவது தவறல்லவா? என்னிடம் அர்ஜுனன் தாழ்பணிந்து பணிவோடு வேண்டுகிறார், நீ அகந்தையோடு வேண்டுகிறாய். அர்ஜுனனுடையது நிர்மலமான பக்தி நீ வெளிப்படுத்துவதோ திட்டமிட்ட சதி, என்னிடம் வேண்டி வந்ததோ யாச்சகம். ஆனால் நீ வெளிப்படுத்தும் பாவமோ ஆணவம். சிரம் தாழ்த்தி பெறுவதே தானமாகும். ஆனால் நீ சிரத்தை உயர்த்தி சினத்தை வெளிப்படுத்துகிறாய். தானம் பெறுபவன் கரம் தாழ்ந்தும் அளிப்பவன் கரம் உயர்ந்தும் இருக்க வேண்டும் என்பதே விதி. இது பாரபட்சமாகும் வாசுதேவா. இல்லை துரியோதனா, நீயே கதி என்று சரணாகதி அடைகின்ற என் பக்தனிடம் நான் பாரபட்சம் எனும் உணர்வை வெளிப்படுத்துவது உண்மை. ஆனால் தமையன் நாணயிட்டுள்ளார். அதனால் இன்று நான் பாரபட்சத்தை வெளிப்படுத்த மாட்டேன். எதையும் வேண்டுவதற்கு முன்பாக எனது முடிவினை தாம் கேளுங்கள். இந்த யுத்தத்தில் நானும் எனது சேனையும் ஒரு புறத்தில் நின்று போரிட மாட்டோம். எனது சேனை எனக்கெதிராகவே யுத்த பூமியில் களமிறங்கும். துவாரகையின் இந்த நாராயணி சேனை அகிலத்தின் சிறந்த சேனையாகும். துவாரகையின் சேனையில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு வீரனும் மகத்துவம் வாய்ந்த வீரனுக்கு இணையாக போர் புரிபவனாவார். இந்த சேனையின் வீரர்கள் அனைத்து ஆயுதங்களையும் கையாள்வதற்கு அறிந்தவர்கள். இந்த சேனையை வெல்வதென்பது எவராலும் இயலாத காரியமாகும். ஆனால் வாசுதேவா, தம்முடைய சாமர்த்தியம் தமது சேனை பலத்தை காட்டிலும் அதிகமாகும். நீ கூறுவது உண்மைதான் துரியோதனா. என்னுடைய சுதர்சனத்திற்கு இணையான பலம் கொண்டது இரு ஆயுதங்களே. ஜகத்தை ஆளும் ஈசனின் திரிசூலம், இந்திரனுடைய வஜ்ராயுதம். சுதர்சனத்தின் பலத்தால் மானிடர்கள் மட்டுமல்ல தேவாதி தேவரும் வஞ்சுவர் என்பதே உண்மை. எனது ஞானத்தின் சக்தி, இதுவரை நான் அடைந்த பலம், எனது ஆத்மாவின் உறுதி அனைத்தையும் உள்ளடக்கியது. நான் சுதர்சனத்தை பிரயோகித்தால் அக்கணமே சத்ருக்கள் மண்ணோடு மண்ணாய் சாய்வார்கள். சத்தியம் அசத்தியம், நியாயம் அநியாயம், சிறியவன் வலியவன் எதுவாயினும் அனைத்திற்குமே நாசத்தை விளைவிக்கும். அத்தகு நிலைமைதனில் யுத்தம் நடந்தாலும் நடைபெறாவிடினும் அதில் எவ்வித வேறுபாடும் கிடையாது. ஆகையால் நான் ஒரு தீர்மானம் செய்தேன். நிகழவுள்ள யுத்தத்தில் நான் அஸ்திரம் ஏந்தப் போவதில்லை. ஒரு புறம் இருப்பதோ அனைத்து சக்திகளையும் பெற்ற கடலாய் பறந்திருக்கும் சேனாபலம். இன்னொரு புறம் இருப்பதோ இந்த வாசுதேவன், ஆயுதம் ஏந்தாத இந்த கிருஷ்ணன். தேர்ந்தெடுக்க வேண்டியது தாம் இருவரே ஆவர். கூறு பார்த்தா, நீ வேண்டுவது யாது? இரண்டில் எது வேண்டுமென தேர்ந்தெடு. எனது முடிவை நான் தீர்மானித்து விட்டேன். ஆனால் தமக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படக்கூடாது. ஆகையால் முதலில் தேர்ந்தெடுக்கும் உரிமையை யுவராஜன் துரியோதனனுக்கு அளியுங்கள். அவப்பெயரா? சிறுவயதில் நான் விரும்பி வெண்ணெய் உண்ட போதே மாய கண்ணன் என்றார்கள். அவப்பெயரை எண்ணி நான் அச்சம் கொள்ளவில்லை. சேனை பலமா இல்லை சேனாதிபதி பலமா, இரண்டில் துரியோதனன் தேர்வு எது என்பது அவன் முகத்தில் தெரிகிறது. மனிதரில் சிலரின் அடிப்படை ஆதாரம் அவர் அடைய வேண்டிய லாபத்தை சார்ந்திருக்கும். வேறு சில மனிதரின் அடிப்படை ஆதாரம் அவரின் சுபாவத்தை சார்ந்திருக்கும். தன்னுடைய லாபம் எத்திசையில் உள்ளதென்பதை யுவராஜன் துரியோதனன் நன்கறிவார். என் வார்த்தையில் தவறொன்றும் இல்லையே. எத்தவரும் இல்லை வாசுதேவா. ஆகையால் நான் தேர்ந்தெடுக்க சற்று. இதில் முதல் உரிமையானது பார்த்தனையே சேரும். இது உனது அதிகாரமாகும் பார்த்தா. அதிகாரத்தை தியாகம் செய்வது வீரனுக்கு அழகல்ல. அதிகாரம் அதிகாரம் என்பது ஆஸ்தியை சேர்ந்தது மாதவா. அன்பு, ஞானம், அதோடு சத்தியம், இந்த மூன்று மட்டுமே மனிதனை சேர்ந்தது மாதவா. தாம் அன்பு, ஞானம், சத்தியத்தின் திருவுருவம்.
தாம் தர்மத்தின் சுயரூபம். நான் தம்மை தேர்ந்தெடுக்க இயலாது. தங்களிடம் வேண்டுவதற்கு மட்டுமே முடியும் ஐயனே. வெற்றி எனும் பேராசை இல்லை, தோல்வி எனும் அச்சமும் இல்லை. தர்மம் அதை நிலை நிறுத்துவதற்கே நான் தம்மை மனமாற வேண்டுகிறேன். நான் தம்மையே வேண்டுகிறேன் மாதவா. பெற்றேன் சேனை பலம். வாசுதேவனை யாசித்து பெற்ற உனக்கு இனிமேல் ஏது பலம்? உனது செயலின் அர்த்தம் என்ன? மூடத்தனம். ஒரு பழத்தின் சாரானது பிழியப்பட்டு விட்டால் அதன் பின் மகத்துவம் அந்த சாரையே சேரும். பிழிந்தெடுத்த அந்த பழத்தை சேராது. நீ கூறுவது உண்மையே அர்ஜுனா. வாசுதேவா, துவாரகையின் கடலெனும் சேனையை எனக்கு தந்தருளியதற்காக நான் மிகுந்த ஆனந்தம் கொண்டேன். மிக உத்தமம் துரியோதனா. எனது தமையன் அன்று அவரும் நானும் எம் சேனையும் பாண்டவரின் சார்பாக அஸ்திரம் உயர்த்த மாட்டோம் என்றுரைத்தார். அவருடைய வார்த்தையும் வெற்றியடைந்தது. பார்த்தனுடைய ஆசையும் நிறைவேறியது. நீயும் உன் தேர்வில் ஆனந்தம் கொண்டாய். இனி நிகழவுள்ள யுத்தத்தில் யாருக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதை அகிலம் அறியும்.